ஆடி கேட்டேன். அருமையான குருபூசை திருநாள் இன்று கலிய நாயனாருக்கு உகந்த திருநாள். நம்முடைய திருவொற்றியூரிலே கலிய நாயனார் பிறந்து வளர்ந்து அந்த விளக்கேற்றி தியாகராஜ பெருமானுடைய அருள் பெற்ற ஒரு வரலாற்றை இப்பொழுது நாம் தொடர்ந்து சிந்திக்கின்றோம். அந்த கோயில் காட்சிகளையும் கண்ணுக்கு விருந்தாக காணவில்லை. மொழியர்கோன் வெற்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆகமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூரர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் இந்த உலகத்தில் புண்ணியம் செய்ய வேண்டும். இப்பொழுது புண்ணியம் செய்தால் தான் அடுத்த பிறவி சிறப்பாக இருக்கும். கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லுவார்கள். போன பிறவியில் கொடுத்து வச்சா இந்த பிறவியில் சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ பாவம் பண்ணாமல் நல்லா இருந்தால் அடுத்த பிறவி சிறப்பாக இருக்கும். திருமூலர் திருமந்திரத்தில் சொல்வார், பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேனார் பெறுதற்கரிய பிராணிகளெல்லாம் பெறுதற்கரிய பேறு இழந்தார். அப்படி சிறப்பாக வாழ வேண்டுமென்றால் கோயிலுக்கு போக வேண்டும். கோயிலில் போய் நாம் தியானம் செய்ய வேண்டும், விளக்கு ஏற்ற வேண்டும். கோயில் என்பது பல பேர் சுற்றுலாத்தலமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றுலாத்தலம் அல்ல. நாம் நம்மை வீட்டுக்குள்ள கண்ணாடிகளை பார்க்கிறோம். கோயிலில் போனால் ஆத்மாவை பார்க்க முடியும். ஆத்மாவை உணர்கின்ற இடம் ஆலயம், ஆன்மா லயிக்கின்ற இடம் ஆலயம். அந்த ஆலயத்தில் விளக்கு ஏற்றுகின்ற தொண்டு செய்து அதன் பயனாக நாயன்மாராக உயர்ந்தவர் கலிய நாயனார். ஆடி கேட்டையிலே அவருடைய குரு பூஜை மிகச் சிறப்பாக திருவொற்றியூரிலே தியாகராஜ பெருமானுடைய ஆலயத்திலே நடக்கிறது. 63 நாயன்மார்களிலே ஆலயத்திலே விளக்கேற்றி வைத்த நாயன்மார்கள் சிவபெருமானுக்கு விளக்கு ஒளியால் சிறப்பு செய்து ஞானம் பெற்றவர்கள், முக்தி பெற்றவர்கள் 3 பேர். 3 நாயன்மார்கள், 63 பேரில் ஒருவர் நம்முடைய திருவொற்றியூரில் உள்ள கலிய நாயனார். 2வது நாயனார் நமி நந்தியடிகள்னு பேர் அவருக்கு. திருவாரூரில் விளக்கேற்றுகின்ற தொண்டு செய்தார். 3வது ஒரு நாயனார் கணம்புள்ள நாயனார், திருப்புலீஸ்வரம், அதாவது சிதம்பரத்துக்கு பக்கத்தில் கணம்புள்ள நாயனார். இந்த 3 நாயன்மார்களும் 63 நாயன்மார்களில் கோயிலில் போய் ஒரு விளக்கு ஏற்றி வைத்தால் உங்கள் வீடு பிரகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு கனெக்ஷன் எங்கே இருக்குன்னா கோயிலில் இருக்கு. கோயிலில் போய் ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்தீங்கன்னா உங்கள் வீடு முழுவதும் பிரகாசமாக இருக்கும், உங்கள் மனம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களுக்கு வருகின்ற பாவங்களெல்லாம் நீங்கும், சோதனைகளெல்லாம் அகலும். இதைத்தான் கலிய நாயனாருடைய வரலாறு காட்டுகின்ற 17 பாடல்களில் அழகாக சேர்க்கிறார். திருவொற்றியூரில் வாழ்ந்த கலிய நாயனாரை பற்றிய குறிப்பை சொல்லுகிறார். இப்பொழுதும் நம்முடைய பெண்களெல்லாம் கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றுகிறார்கள். இன்னும் சில பேர் ராகு காலத்தில் ஏற்றுவாங்க. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில், ஞாயிற்றுக்கிழமை 4.5 ராகு காலம். எல்லாவற்றையும் விட அமாவாசை பௌர்ணமி போன்ற புண்ணிய காலங்களிலே கோயிலில் விளக்கேற்றி வைக்க வேண்டும். அந்த விளக்கேற்றி வைக்கின்ற தொண்டு இன்று நேற்றல்ல, காலம் காலமாக இருக்கிறது. அதற்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். மனிதர்கள் மட்டுமல்ல, திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய வேதாரண்யம், அங்கேதான் காந்தி மகான் உப்பு சத்தியாகிரகம் பண்ணார். அந்த வேதாரண்யத்தில் அந்த சிவபெருமானுடைய சன்னதியில் விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. ஒரு எலி என்ன செய்தது, கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எலி பாம்பு எல்லாமே இருக்கும், அதை ஒழுங்காக பராமரிக்கிறது சில கோயிலில் தான். அந்த கோயிலில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே சிவனோடு எலியும் இருந்திருக்கு. அந்த எலி என்ன செய்திருக்கிறது, அந்த விளக்கில் ஏறி வந்து அந்த எரிந்து கொண்டிருக்கின்ற திரியை ஏதோ பழம்னு நினச்சி சாப்பிட்லான்னு நினச்சி வந்துருச்சு. அப்பொழுதுதான் தெரிஞ்சது அது சூடு பட்ட உடனே பின் வாங்கி கொண்டு மறுபடியும் சாப்பிட நினைத்தது அந்த சுடரை. ஆனால் இயற்கை என்ன ஆயிட்டு பாருங்க, அந்த விளக்க வந்து பழம்னு நினைத்து தூண்ட தூண்ட விளக்கு பிரகாசமாக எரிஞ்சதான்.
வேதாரண்யம் கோயில் விளக்கழகுன்னே ஒரு சில ஒரு பழமொழி இருக்கு. வேதாரண்யம் விளக்கு அழகு, திருவிடமருதூர் மதில் அழகு, அதுபோல திருவாரூர் தேரழகு. அந்த விளக்கில் உள்ள திரியை எலி தூண்டியதால் பிரகாசமாக எரிந்ததால் அடுத்த பிறவியில அந்த எலிதான் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தான் என்று புராணம் சொல்கிறார். அப்போ கோயிலில் விளக்கேற்றிய எலிக்கே ஒரு மன்னராக கூடிய ஒரு புண்ணியம் கிடைக்குன்னா நமக்கு என்ன நிச்சயம் கிடைக்கும். எனவேதான் கோயிலில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். இது வேதாரண்யத்தில் நடந்தது. அப்படிப்பட்ட விளக்கு ஏற்றுகின்ற தொண்டை நாட்டிலே திருவற்றியூரிலே கலியநாயனார் செய்து வந்தார். அவர் வாழ்ந்த தெருவுக்கு அழகான பேர் சக்கரபாடி தெருன்னு பேர். பேருலகில் ஒங்கு புகழ் தொண்டை நன்னாட்டு நீருளவும் சடைக்கற்றை நிறுத்தரு திருப்பதியாம் காருளவு மலர்ச்சோலை கண்ணி மதில் புடை சூழ்ந்து தேர் உளவு நெடுவூதி திறந்த திருவொற்றியூர். இந்த திருவொற்றியூரை 800 ஆண்டுகளுக்கு முன்பு சேக்கிழார் பாடியிருக்கார். 4 மாடவீதியிலையும் தேர் போகணும். இப்போ காரு கூட போக முடியல, ஒரு சைக்கிள் கூட போக முடியல, தோண்டி வச்சிருக்கிறாங்க. தேர் உளவு சடைக்கற்றை நிறுதனார் உளவும் திருவொற்றியூர். அதாவது அந்த திருவொற்றியூருடைய பெருமையை சேக்கிழார் பெரிய புராணத்தில் பாடுகின்றார். கலியநாயனாருடைய புராணத்தில் இந்த ஊர் பேருலகில் இந்த உலகமெல்லாம் புகழ்பெற்ற ஆதிபுரி. ஏன்னா உலகத்தில் எந்த ஊருக்கும் நம்ம திருவொற்றியூருடைய பேர் கிடையாது, ஆதிபுரின்னு பேர் இருக்கு. மிகவும் பழமையானது. எனவே இங்குள்ள இறைவனுக்கு பேர் ஆதிபுரீஸ்வரர்னு பேர். ஏன்னா மிக பழமையானவர். வள்ளுவர் கூட இவரதங்கள் இருக்கார். ஆதி பகவன் யார்? ஆதிபுரீஸ்வரர் தான். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக. யார் சொல்றாரு திருவள்ளுவர்னா? நம்ம ஆதிபுரீஸ்வரர் தான் சொல்றாரு. யார் ஒரு மூலமூர்த்தியாக அன்றே தோன்றினாரோ அவரை நான் வணங்குகிறேன். யாரு? நம்ம ஆதிபுரீஸ்வரர். அப்பொழுது எப்படி இருந்துதான் திருவொற்றியூர்? அதாவது ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது மண்டபங்கள்லாம் தேவாரம் இறைவனுடைய பாடல்களை ஓதிக்கொண்டிருப்பார்கள். மண்டபங்களிலே ஒரு மண்டபத்தில் எவ்வளவு பேர் உட்கார முடியும்? ஒரு 100 பேர் உட்கார முடியும். இதில் ஒரு அழகான சமூகத்தை படம் பிடித்து காட்டுகிறார் பாருங்க. இன்றைக்கும் அப்படி தான், அன்றைக்கும் அப்படி தான். தேவாரம் பாடினா 100 பேர் உட்கார்ந்துருந்தாங்க எங்க? மண்டபத்தில். அடுத்ததாக பரதநாட்டியம் டான்ஸு. ஒரு அழகான பொண்ணு, ஒரு 18 வயது மங்கை ஆடுகின்ற பொழுது அதை பார்ப்பதற்கு அரங்கம்னு சொன்னார். அதை இது மண்டபம். தேவாரம் பாடினதை 60 வயசுக்கு மேலே 100 பேர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த இளம் நங்கை பரதம் பாடியதை அரங்கத்தில் 1000 பேர் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த 1000 பேரை விட அதிகமாக ஒரு 5000 பேர் தெருவிலேயே ஒரு பெரிய விழாவாக நடந்ததா. இது கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கா குதிரை இதெல்லாம் நடக்கிறத பார்க்கறதுக்கு 5000 பேர். ஏன்னா அது மண்டபத்திலேயோ அரங்கத்திலேயோ அடங்காது, தெருமுழுக்க ஆளுங்க. அதை விட எங்கேயா கூட்டம்னாரு? சோறு போடுற இலவசமாக மடத்தில் ஒரு 5000த்துக்கு மேலே உட்காந்துருந்தாங்க. 4 இடத்த திருவொற்றியூரில் காட்டுறாரு. மண்டபத்திலே இறைவனை பாடிக்கொண்டிருந்தார்கள் 60க்கு மேலே ஒரு 100 பேர். அரங்கத்திலே ஆடுகின்ற அந்த பெண்ணை ரசித்து கொண்டிருந்தார்கள் ஒரு 1000 பேர். தெருவினிலே ஒரு 5000 பேர் இருந்து தெருவிழாவை கலை விழாவை ரசித்து கொண்டிருந்தார்கள். அதற்கு மேலே மடங்கள், இப்பவும் சொல்கிறேன், 4 மாட வீதிகளில் 40க்கு மேலே மடங்கள் இருந்தது. நான் வந்து 40 வருடமாக திருவொற்றியூரில் இருக்கேன், நான் பார்த்துருக்கிறேன். மாசி மகம் போன்ற திருவிழா வந்தால் அந்த மடங்களில் சோறு போடுவார்கள் அந்த காலத்தில். இப்போ எல்லா மடங்களையும் புத்திசாலியானவர்கள் மடக்கி கொண்டு விட்டார்கள். யாருக்கும் எங்கேயும் சோறு கிடையாதுங்க. ஆனால் தெருவில் வைத்து கொண்டு பிரசாதங்கள்லாம் விநியோகிக்கிறார்கள். இப்போ பாரம்பரியமாக மடங்கள் இருந்தன, 4 மடங்கள். இதை இந்த பாடலில் அழகாக பதிவு செய்திருக்கிறார் பாருங்க. பண்ணு திருப்பதிக இசை பாட்டோவா மண்டபங்கள், பாட்டோவா மண்டபங்கள், மண்டபங்களில் பாடல்கள் இருந்தது. அன்ன நடை மடவார்கள் ஆட்டோவா அணி அரங்கு, அந்த அணி அரங்கிலே நடனம் பரதநாட்டியம் ஆடுகின்ற பெண்ணை
பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். பன் முறை தூரியம் முழங்கு விழவோவா பயில் வீதி. அதாவது இந்த இந்த வளர்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பாட்டு கேட்கறவங்க 60 வயசுக்கு மேல ஞானம் பெற்றவர்களா இருப்பாங்க. ஏன்னா அந்த அந்த பரதநாட்டியத்தை ரசிக்கிறவங்க இளமை துள்ளுகின்ற அந்த வாலிபர்களா இருப்பாங்க. அவங்க 1000 பேர் அரங்கத்துல பார்த்துருப்பாங்க. தெருவுல முழுக்கன்னா சொல்லவே வேண்டாம், எல்லாரும் இருப்பாங்க. ஊர் முழுவதும் ஒன்று கூடி இருக்கிற ஒரே இடம் சாப்பாடு போடுகின்ற மடம். அதை சொல்லுகிறார், சென்னல் அடிசில் உணவோவா திருமடங்கள். இப்படிப்பட்ட ஊர் திருவொற்றியூர்னு பண்ணார். இவரே டாக்குமெண்ட், இது ஆவணம். இது திருவொற்றியூர் எப்படி இருந்திருக்கிறது, அதனுடைய சிறப்பு என்ன, அங்கே விழாக்கள் எல்லாம் எப்படி நடந்திருக்கிறது என்பதை சேக்கிழார் பெரிய புராணத்தில் பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஊரில் எண்ணெய் சட்டியாராக செக்கு செய்கின்ற, அதாவது செக்கு இழுக்கிட்டு தைல வணிகர்ன்ற தைல வணிகர், தைல செட்டியார். அவர் எப்படி விளக்கேற்றுறார், விளக்கேற்றுவதுன்னு சும்மா சாதாரண வார்த்தை இல்லைங்க. உள்ளும் புறமும் அல்லும் பகலும் விளக்கேற்றி வந்தார். நல்லா தெரிஞ்சுங்க, 4 வார்த்தை இருக்கு. நம்ம கோயிலில் கொண்டே ஒருத்தர் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு வீட்டில் திறந்து சாமி வந்து ஏதாவது கொடுத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் எப்படி ஏற்றுவாரா, உள்ளும் புறமும் கோயிலுக்குள்ளேயும் விளக்கேற்றுவார், கோயிலுக்கு வெளியிலையும் விளக்கேற்றுவார். இதை விட பக்தியினுடைய உச்சம் எங்கே இருக்கிறது என்றால், இரவு நேரத்தில் தான் விளக்கு தேவை, பகலில் கூட தெருவில் விளக்கேற்றுவார். பார்த்தா பைத்தியக்காரன், எதுங்க உச்சி வெயிலில் பகலில் போய் வெளியில் விளக்கேற்றி வைக்கிறான், உள்ளேயாவது பரவாயில்ல இருட்டாக இருக்கும் கோயிலுக்குள்ளே விளக்கு தேவை. ஆனால் உள்ளேயும் வெளியேயும் பகலிலேயும் இருளிலேயும் கோயில் முழுவதும் விளக்கேற்றி வைத்தார்னு சொல்கிறார். ஏன், அதாங்க பக்தி. ஆனால் இந்த ஒரு சிறப்பு இன்றைக்கு நீங்கள் கேரளாவில் பார்க்கலாம், கோயில் முழுவதும் விளக்கேற்றி வைப்பாங்க, வரிசையாக லட்ச தீபம் வாங்க. அதை நம்ம ஊரில் ஒத்த விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு அதை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. கோயிலில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த விளக்கெல்லாம் நீங்கள் கேரளாவில் போனால் பார்க்கலாம். அது ஒரு 50 அடி உயரத்தில் இருக்கும், அதனுடைய கிளைகள் 1000 இருக்கும். அப்படி விளக்குனா அதுதான் விளக்கு, ஐயப்பன் விளக்குன்னே சொல்லுவாங்க. இப்போ கூட ஐயப்பனுக்கு ஆராதனை பண்ணுறவங்க பெண்கள்லாம் விளக்கேற்றிட்டு போவாங்க. அப்படி விளக்கேற்றி வைப்பதனால சிவபுண்ணியம் வரும் என்பதை கலியநாயனாருடைய வரலாறு சொல்லி, மிகப்பெரிய பணக்காரராக இருந்த கலியநாயனார் எல்லா விதமான செல்வத்தையும் விளக்கேற்றுகின்ற பணியிலே விட்டார். சிவபெருமான் நினைத்தார், தியாகராஜ பெருமான் இவருடைய தொண்டை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று நினைத்து முதலில் என்ன செய்தார், அவருடைய செல்வத்தை எல்லாம் பறித்து கொண்டார். இங்கே தான் நாம் சிந்திக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் சோதனையும் வேதனையும் வருகின்ற பொழுது இறைவன் நம்மை நோக்கி ஓடி வருகிறான்னு நினைக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறார், சோதனை வேதனை வந்தவொடனே சாமியை மாத்திடுறான். ஆனால் அந்த கடவுள் ஏன் உனக்கு சோதனை தருகிறார் என்றால், நீ தகுதியுள்ளவன் தானான்னு பார்க்கறதுக்காக வராரு. பரிசை வச்சாதானுங்க அடுத்த வருஷத்துக்கு வகுப்புக்கு பாஸ் பண்ண முடியும். சார் இந்த ஸ்கூலில் எனக்கு வேணாம் சார், எப்போ போனாலும் பரிசை வைக்கிறாங்கன்னா, தேர்வு வைத்தால்தான் நீ அடுத்த வகுப்புக்கு தேர்ச்சி பெற முடியும், சோதனை வைத்தால்தான் கடவுளுடைய அருளை பெற முடியும். அவருடைய செல்வத்தை எல்லாம் அழித்த உடனே கலியநாயனார் என்ன பண்ணார், ஏதோ இருக்கிற வரைக்கும் போட்டாங்க, இனிமேல் நம்மக்கிட்ட வசதி இல்லைங்க, நம்மெல்லாம் விட்டுருவான். ஏதோ கடவுளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைம்மா, அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்க, நான் பொண்ணு தான் நினைக்கிறேன், பைசா இல்லைங்க அம்மா. அதுதாங்க மணிவண்ண திருவிளக்கு மாளி யானும் மாழ்வன் சேக்கிழார் எழுதுறாரு. விளக்கேற்றுகின்ற வேலை தான் என் வாழ்நாளுடைய வேலை, அது முடியலைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். மணிவண்ண திருவிளக்கு மாளி யானும் மாழ்வன், நான் உயிரோடையும் இருக்க மாட்டேன், ஏன்னா எப்படியாவது விளக்கேற்றி சிவனுடைய அருளை பெறுவேன். அடுத்து என்ன பண்ணாரு, செல்வமெல்லாம் போச்சு, மிகப்பெரிய 10 செக்கு வச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தவர் எல்லா செக்கையும் விற்று இவரே தன்னுடைய செக்கை யார் வாங்கினானோ அவங்ககிட்ட கூலி வேலை செஞ்சார், அவங்ககிட்ட கடன் வாங்கினார். அவன் நீ வேலையை விட்டு நிறுத்தி விட்டான், வீட்டில் எல்லா பொருளையும் விற்று விளக்கேற்றினார். இங்கே தான் இறைவன் எப்படி சோதிக்கிறான்னு பாருங்கள், அந்த சோதனைகளை தாங்கி கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு முடிவு எடுத்தாருங்க, தன்னுடைய விற்பதற்கு வீட்டில் அடமானம் வைக்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லை, எல்லாத்தையும் வித்துட்டாரு, மனைவி மட்டும்தான் இருந்தார். அரிச்சந்திரன் எப்படி சந்திரமதியை கொண்டு விற்றானோ அதுபோல திருவொற்றியூர் தெருவில் மனைவியை விற்று விளக்கேற்றணும்னு நினைத்தார். அந்த காலத்தில் திருவொற்றியூர் எவ்வளவு புண்ணிய ஊராக இருந்ததுங்க, அடுத்தவன் மனைவியை விலை கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் இருந்தாங்க.
இந்த காலமா இருந்தா போட்டி போட்டு வாங்கியிருப்பாங்க. அந்த காலத்துல யாரும் வாங்க தயாரா இல்லை. நினைச்சாரு, பொருளே இல்லையே, நான் விளக்கு ஏற்றாமல் இருக்க முடியாது. தியாகராஜ பெருமானே, நான் என்ன செய்யவேன் என்று அந்த விளக்குக்கு எண்ணெய்க்கு பதிலாக தன்னுடைய கழுத்தில் உள்ள அந்த ரத்தத்தை எடுத்து இந்த விளக்குக்கு எண்ணெயாக ஊற்றுவேன் என்று கழுத்தில் கத்தி வச்சார் பாருங்க. சிவபெருமானே நேராக வந்து அவர் கையை பிடித்து தடுத்தார். இது ரொம்ப சிறப்பான ஒரு இடம். சிவபெருமான் எல்லா இடத்துலையும் காட்சி தான் தருவார், அசரீரியாக பேசுவார். ஆனால் அவருக்கு உருவம் கிடையாது, அவர் மனிதர் இல்லை, மனிதருக்கு மேற்பட்ட கடவுள் சிவன். ஆனால் அவர் மனித உருவம் எடுத்துட்டு எல்லாருக்கும் வருவதில்லை, சில புண்ணியாத்மாக்களுக்கு தான் வருவாங்க. அப்படிப்பட்ட புண்ணியாத்மா யார்னா கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் முதல் கண்ணை பேர்த்து எடுக்கிற வரைக்கும் காலத்தினாதர் சும்மா இருந்தார். இரண்டாவது கண்ணையும் பேர்த்து எடுக்கின்ற பொழுதுதான் கையை பிடிச்சு தடுத்தார். நெல்லு கண்ணப்ப, நெல்லு கண்ணப்ப, அன்புடை தோன்றல் நெல்லு கண்ணப்ப. அதே மாதிரி கலிய நாயனார் இருக்குங்க. திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய கலிய நாயனார் எவ்வளோ சிறப்புள்ளவர்னு தெரிஞ்சுங்க. கண்ணப்ப நாயனாருக்கு எவ்வளோ சிறப்போ அதே சிறப்பு கலிய நாயனாருக்கும் உண்டு. அந்த கலிய நாயனாருடைய கைகளை பிடிச்சி, வேண்டாமப்பா, இதற்கு மேல் உன்னை நான் சோதிக்க தயாராக இல்லை, உனக்கு நான் எல்லா விதமான அருளையும் செய்து முக்தி தருகிறேன். இந்த முக்தியை பெற்றுவிட்டால் அடுத்தது பிறந்து இறக்க வேண்டாம், துன்பத்தை அனுபவிக்க வேண்டாம். இதுதான் கலிய நாயனார் சொல்லுகின்ற அற்புதமான ஒரு வரலாறு. நம்முடைய திருவொற்றியூரில் தோன்றி நமக்கெல்லாம் விளக்கேற்றுகின்ற தொண்டுக்கு வழிகாட்டியவர் வள்ளர் பெருமான். 23 ஆண்டு காலம் திருவொற்றியூரில் வாழ்ந்தவர். அந்த வள்ளர் பெருமானும் தண்ணீரால் விளக்கெரித்தவர். எங்க? கருங்குழியில. தண்ணீரால் விளக்கேற்ற முடியுமா? நெய்யில் ஏற்றலாம். விளக்கு மூணு விஷயத்தில் எண்ணெய் இருக்குங்க. ஒன்று நெய்யால் ஏற்றலாம், இன்னொன்று நல்லெண்ணெயில் ஏற்றலாம். விளக்குக்குன்னே ஒரு எண்ணெய் பேர் தான், அதுக்கு பேர் தான் விளக்கெண்ணெய்ன்னு பேர். இப்போ அதை ஏதோ படி சொல்ல போடா விளக்கெண்ணெய்கிறேன். அது விளக்கு எண்ணெய் என்றால் அது ஆவணக்கிலேருந்து எடுக்கிறது, ஆவணக்கு எண்ணெய் என்று பெயர். இந்த மூன்று தான் சிறப்பு. வாழை தண்டிலிருந்து திரித்த திரி, பஞ்சு திரி, இதெல்லாம் போட்டு ஏற்ற வேண்டும். அப்படி வள்ளர் பெருமான் தண்ணீரால் கருங்குழியில் விளக்கேற்றியதைப் போல கணம்புள்ள நாயனார் தன்னுடைய தலைமுடியை எரித்தார். நமிநந்தி அடிகள் கமலாலயத்தில் உள்ள தண்ணீரை எடுத்து எரித்தார். எனவே உண்மையான பக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு சிவபெருமான் எல்லா அருளையும் செய்வார் என்பதை திருமந்திரம் சொல்லுகிறது. விளக்கினை ஏற்றி வெளியினை அறிவார், விளக்கின் முன்னே வேதனை மாறும், விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள், விளக்கை விளக்கும் விளக்குதானே. திருமூலர் திருமந்திரம். விளக்கின் முன்னே வேதனை மாறும்னார் திருமூலர். நீங்கள் விளக்கேற்றி வீட்டில் அழகாக வச்சுட்டீங்கன்னா வெளிச்சம் வந்துருச்சுன்னா எல்லா துன்பமும் இருட்டை போல ஓடிவிடும். இருட்டு எப்படி வெளிச்சத்தில் வந்தவுடனே இருட்டு ஓடி விடுகிறதோ அப்படி நம்முடைய துன்பங்கள்லாம் நோய்கள் எல்லாம் ஓடிவிடும். எனவே விளக்கேற்றுகின்ற ஒரு தொண்டு நாம் கலியநாயனாரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். கோயிலை விளக்கேற்றி சிவனருள் பெறுவோம்.